நாட்டில் மேலும் ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இதனால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினாறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இதுவரையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது ஆறு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நோய் தொற்று காரணமாக இதுவரையில் நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாட்டில் கொரோனா தொற்றால் இறப்பவர்களின் எண்ணிக்கை வீதம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று புதிதாக ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழகத்தில் இதுவரை மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று இருபது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று மட்டும் ஐயாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்த நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்று காரணமாக நூற்று உயிரிழந்ததை அடுத்து இதுவரை ஐயாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று புதிதாக தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்து நூற்று அறுபது பேர் நேற்று குணமடைந்துள்ளனர் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு கோடியே எட்டு லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை ஏழு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஐம்பத்து மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருபத்தி எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் முப்பத்தொரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருபத்தி மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஒன்பது லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினைந்தாயிரத்து இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்து பத்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பொதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்